நம்முடைய ரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து நித்தியத்திற்கு அழைத்து செல்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் அவரை அறிந்து பிதாவானவரை தொழுது கொள்ளும்படியாக நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். குறிப்பாக 24 டிசம்பர் என்று வரும்பொழுது உலகம் ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டத்திலே பங்கெடுத்து சந்தோஷித்து கழித்து கொண்டிருக்கிற இந்த நாள், கிறிஸ்துவின் சபையாராகிய நமக்கு ஒரு இயலாமை உண்டு. இயலாமை என்று நான் சொல்வதற்கு உங்களுக்கு யோசனை வரலாம். 24 டிசம்பர் வந்தவுடனேயே நாம் எல்லாரும் மற்றவர்களை எப்படி சுட்டி காண்பிக்கலாம் என்று நமக்கு வகை தேடுவோம். கிறிஸ்மஸ் பைபிளில் இருக்கா இல்லை நம்ம கேள்வி கேட்க தெரியும், இல்லைன்னு சொல்ல தெரியும். அந்த கிறிஸ்மஸ் தாத்தா இருக்கிறாரான்னா பைபிளில் கிடையாது. மாட்டு கொட்டில் இயேசு கிறிஸ்து பிறந்தாரா அப்படின்னா இல்லை. மாட்டு கொட்டிலில் குழந்தை வைக்கப்பட்டிருக்கும் பொழுது மூன்று சாஸ்திரிகள் அங்கே இருந்தாங்களா? கிடையாது. மேய்ப்பர்கள் எங்கே வந்து பார்த்தாங்க? இந்த குடில் அமைப்பை குறித்து நமக்கு விலாவாரியாக அவர்களிடத்தில் கேள்வி கேட்கவும் அதை நிரூபிக்கவும் நமக்கு தெரியும். ஏன்னா அது பைபிளில் இல்லை. 24 டிசம்பர் அன்று இயேசு கிறிஸ்து பிறந்தாரா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை, ஆனால் 24 டிசம்பர் பிறந்தாரான்னா கட்டாயமாக இந்த சூழ்நிலையிலே கிடையாது. ஏனென்றால் அவர் பிறந்த பொழுது குளிர்காலம் அல்ல, அவர் பிறந்தது வெயில் காலத்தில், குளிர்காலத்தில் அவர் பிறக்கவில்லை. நான் என்னுடைய சப்ஜெக்ட் அது இல்லை, இன்னைக்கு கிறிஸ்மஸ் இல்லை அப்படின்னு சொல்றது என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை. என்னுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தி என்ன? நமக்கு எல்லாவற்றிற்கும் மறுப்பு சொல்ல தெரியுமே ஒழிய, இது தவறு என்று சொல்ல தெரியுமே ஒழிய, கர்த்தருடைய பந்தி வார வாரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல தெரியுமே ஒழிய, மாசத்துல ஒரு தடவை எடுக்கக்கூடாது அது தவறு என்று சொல்ல தெரியுமே ஒழிய, தவறுகளை நமக்கு சுட்டிக்காட்ட நமக்கு நல்லா தெரியும். என்ன நமக்கு தெரியாது, அல்லது சங்கடப்படுவாங்க, அல்லது இடல் அடைகிறாங்க, அல்லது இயலாமை என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர் அல்லாத ஒரு இடத்துல போய் இயேசு கிறிஸ்தவர் சொல்ல தெரியுமா அப்படின்னா நிச்சயமா அது ஒரு பெரிய சவால். எத்தனை பேருக்கு அதில் நம்ம பழகியிருக்கிறோம். மற்றவர்கள் பின்பற்றுவது தவறு என்று நமக்கு சொல்ல தெரியுமே ஒழிய, எப்படி பின்பற்ற வேண்டும் என்று தொடங்க நமக்கு தெரியுமா அப்படின்னா எல்லாருக்குமே திக்குமுக்காடுவாங்க. குறிப்பாக இந்த விஷயத்தில் வளர்ந்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாத ஒரு இஸ்லாமியர் பக்கத்திலேயோ அல்லது ஒரு இந்து பக்கத்திலேயோ ஒரு பௌத்திக மக்கள் பக்கத்திலேயோ உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஹாவ் யூ எவர் ப்ராக்டிஸ்டு? அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாத ஜனங்கள் மத்தியில் சுவிசேஷத்தை சொல்லி நம்ம பழகியிருக்கிறோமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவு. நம்ம எல்லாருமே வந்து இந்த ஒரு நடுநிலைமையில் நின்று செய்கிறவர்கள் தவறு, ஸ்டார் தொங்கியிருக்கா அவங்க வீட்டில் போய் ஸ்டார் தொங்குறது தப்பு அப்படின்னு சொல்ல தெரியும். கரெக்டாக அந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக வேலை பார்ப்பாங்கன்னா ஆட்களை பிடிக்கிறது. யார் வீட்டிலலாம் ஸ்டார் தொங்குதோ அவங்க வீட்டிலலாம் போய் நாங்கள் வந்து 24ஆம் தேதி கூட்டம் நடத்துகிறோம், நீங்கள் வாங்க, என்னென்னா அன்னைக்கு கிறிஸ்மஸ் இல்லை அப்படின்னு அவங்களை சொல்லி அனுப்பி அவங்க செய்கிற தவறு அப்படின்னு அவங்களை குற்றப்படுத்தி அவங்கள அனுப்பணும். அவ்வளோ உள்ள பிரதானமாக நோக்கமாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க தெரியுமா, கிறிஸ்துவை குறித்து ஸ்டார்ட் பண்ண தெரியுமா, டு யூ நோ ஹவு டு
ஸ்டார்ட் த காஸ்பல் ரொம்ப குறைவு. நான் அதெல்லாம் அனுபவப்பட்டு அடிபட்டு அந்த இடத்துல ஒரு வேக்குவம் இருக்குது இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை நான் நிரப்ப முயற்சி செய்த ஆள். அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன், எத்தனையோ ஜனங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கும் பொழுது இந்த இந்த ஸ்லாட்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணக்கூடிய நம்ம வந்து பழைய டெலிஃபோன் சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஃபோன் பண்ணிங்கன்னா வேறு நம்பருக்கு போகும். இப்போ வந்து 99.9% அது போகிறது இல்லை, 0.1 இன்னமும் இருக்குது. அது இந்த இன்டர்நெட் கால் வழியாக போகும் பொழுது நீங்கள் 4562 அடிச்சிருப்பீங்க, அவன் வந்து எவனோ டெல்லியிலேருந்து ஒருத்தர் எடுப்பான், எடுத்துகிட்டு என்னென்னா ராங் கால் அப்படின்வான். அப்போ ராங் கால் மட்டும் நிறையா போகும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபோன் அடிக்கும் பொழுது நடுவில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒருத்தர் இருப்பார், மேனுவல் எக்ஸ்சேஞ்ச் தான். அவர் என்ன பண்ணுவார், நம்பர் எடுத்து எடுத்து ப்ளக் பண்ணுவாங்க, அந்தந்த துவாரத்தில் ப்ளக் பண்ணி உங்களை கனெக்ஷன் கொடுப்பாங்க. ட்ரங்க் கால் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது, நீங்கள் வந்து நேரடியாக யாரையும் கூப்பிட முடியாது. டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த நம்பரை போட்டு கொடுங்க அப்படின்னா அவர் அந்த பக்கம் ஃபோன் பண்ணி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு உங்களை கனெக்ட் பண்ணுவார். இதுதான் வந்து 1990 வரைக்கும் இருந்த ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் தான் டிஜிட்டல் ஃபோன் வந்தது, டைரெக்டாக நம்ம ஃபோன் பண்ண ஆரம்பித்தோம். இந்த தொடர்பு, இந்த ராங் கால் வந்து அவாய்ட் பண்ணது காரணம், அவாய்ட் ஆனதுக்கு காரணம் அது. இப்போ நமக்கு இந்த எங்கெல்லாம் ஃப்ளாஸ் இருக்கிறதோ அதை ஐடென்டிஃபை பண்ண முடிகிறதா, முடியுமா? ஏன்னா நாம் அதை தெரிஞ்சுக்கிட்டா தானே அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, சரி பண்ணுவதற்கு. நம்ம இடத்துல என்ன, இப்போ இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னு வந்துருச்சு, கிறிஸ்மஸ் இல்லை, இன்றைக்கு கிறிஸ்மஸ் இல்லை நமக்கு சொல்ல தெரியும். கிறிஸ்மஸுங்கிற வேர்டு இருக்கா? கிடையாது. ஈஸ்டருங்கிற வேர்டு இருக்குது. எங்கள் அப்பாட்ட ஒருத்தர் சொல்லி மாட்டிக்கிட்டார், ஈஸ்டர்ன்ற வேர்டு இல்லை, நான் உங்களுக்கு 1000 ரூபா பரிசு தருவேன் அப்படின்னாரு. எங்கள் அப்பா எழுதி கொடுத்தாங்க, ஈஸ்டர்ன்ற வேர்டு இருக்குது, 1000 ரூபா அனுப்பு அப்படின்னு. கிறிஸ்மஸுங்கிற வேர்டு இருக்கா? ஈஸ்டர்னா அந்த பண்டிகைக்கான வார்த்தையை சொல்லலை, ஈஸ்டர்ங்கிற வார்த்தை அதில் இருக்குது. அதனால் பண்டிகை இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க, பண்டிகை கிடையாது. இப்போ கிறிஸ்மஸுங்கிற பண்டிகை இருக்கா? கிடையாது. இயேசு கிறிஸ்து 24 டிசம்பர் பிறந்தாரா? கிடையாது. கிறிஸ்மஸை ஒட்டி இருக்கக்கூடிய சாக்ஸு, அந்த பால்ஸ் இருக்கிறது, கலர் கலராக இருக்கிறது, அதில் வந்து சிவப்பு கலர் தொப்பி போட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது. இதுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் இல்லை. சரி, அந்த சப்ஜெக்ட் போட்டோம். இப்போ 24ஆம் தேதி கூடுகிற ஜனங்களுக்கு அன்றைக்கு வருஷம் ஃபுல்லாக சர்ச்சு பக்கமே போகாத ஒரு கூட்டம் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு 24ஆம் தேதினா அன்னைக்கு போய் பயபக்தியாக உட்காந்து அன்னைக்கு பீர் அடிக்க மாட்டாங்க, எதுவும் அடிக்க மாட்டாங்க, பக்தியாக போய் இருந்துட்டு அன்றைக்கி எல்லா பாவத்தையும் விட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் அன்றைக்கி தான் அங்கே வரும். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இன்றைக்கி கிறிஸ்மஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புனா என்ன நடக்கும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம? கிறிஸ்துவை சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அப்போது எப்படி சுவிசேஷத்தை நாம் சொல்கிறோம், எப்படி சொல்ல தெரியும்? என்னைக்காவது யோசித்து பாருங்கள், ஒரு கேம்பில் போங்க, ஒரு கிறிஸ்துவை வெறுக்கிற ஒரு மனுஷன் அல்லது கிறிஸ்துவை கிறிஸ்தவனாக இல்லாத ஒரு மனுஷன்கிட்ட போய் நீங்கள் உட்காந்து கிறிஸ்துவை சொல்லி ஸ்டார்ட் பண்ணி தான் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அவங்க எப்படி நீங்கள் தொடங்குறதுன்னு தெரியாது. நடுத்தரமாக உள்ளவங்களுக்கு நீங்கள் நல்லா அவங்களுக்கு சொல்ல தெரியும், ஏன்னா தவறு சுட்டி காட்ட தெரியும். 5 படி நமக்கு நல்லா பேசிடுவோம், விசுவாசம்னா 5 படின்னு தெரியும், பாவ மன்னிப்புக்கு ரட்சிப்பு எடுக்கணும், ஞானசனம் எடுக்கணும், இதெல்லாம் சொல்ல தெரியும். பட் ஹவு டு ஸ்டார்ட், ஹவு டு யூ ஸ்டார்ட்? அதை பண்ணி பாருங்க, அதை செய்து பாருங்க, அதை எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க, தென் யூ வில் நோ வேர் ஆர் வி லேக்கிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா தெளிவாக நம்ம சொல்லிடுவோம், இயேசு கிறிஸ்தனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது சுவிசேஷம். ரொம்ப தெளிவாக உடனே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் எடுத்து சுவிசேஷம் ஆவது என்ன அப்படின்னு பவுல் அங்கே விளக்கி இருக்கிறாரு. ஸோ சுவிசேஷம்னா என்ன, ஏசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இதையும் சிலர் என்ன பண்ணிடுவாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏசு கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுதல் அப்படின்வாங்க, அவர் மரித்தார் உயிர்த்தார் அப்படின்னு, அது அல்ல, அது வந்து பாதி உண்மை. என்றைக்குமே பாதி உண்மை முழு பொய் அப்படின்னு பழமொழி இருக்கு, ஹாஃப் ட்ரூத் இஸ் ஃபுல் லை அப்படின்னு. பிசாசு அதை தான் பாதி தான் சொன்னான், பாதி தான் வந்து ஏவாழ்கிட்ட சொன்னால் முழுசாக உலகம் ஃபுல்லாக காலி பண்ணான். மரித்தார் உயிர்த்தார் அல்ல, உயிர்த்தார் உண்பு நடுவில் ஒன்று இருக்குது, மரித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், அதுதான் சுவிசேஷம். ஏன் இது முக்கியம் அப்படின்னு சொன்னால் இதுதான் சுவிசேஷத்தின் அடிப்படையாக இருக்கிறது. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். ஏன் இது அடிப்படை அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏசு கிறிஸ்து மரித்தது போல் நாம் மரிக்கிறோம், ஏசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டது போல் நாம் அடக்கம் பண்ணப்படுறோம், ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல் நாம் உயிர்த்தெழுகிறோம்.
அதுக்கு ஒப்பனையான ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்றாரு. ஏசு கிறிஸ்து மரித்தது போல நம்ம பாவத்துக்கு மரிக்கிறோம், ஏசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டது போல நம்ம அடக்கம் பண்ணப்படணும். நம்ம மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, சில நம்ம மக்கள் லாபகமா புரியாத ஜனங்கள் அல்லது ஞானமாக என்ன சொல்லிடுவாங்கன்னா, மரித்தார் உயிர்த்தார் அப்படின்னு சொல்லிடுறது, விசுவாசித்தா நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்றது. அப்படி அல்ல, விசுவாசித்து நாம வந்து ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ரட்சிக்கப்படுகிறோம், அதாவது பாவத்துக்கு மரித்து தண்ணீரில் அடக்கம் பண்ணப்பட்டு தண்ணீரிலிருந்து வெளியே வரும் பொழுது, அதுதான் அந்த லிங்க், சுவிசேஷத்துக்கான லிங்க். இந்த சுவிசேஷம் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சிங்கன்னா, யுகாலசியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை, யுகாலசியோ அப்படின்னா ஒரு கிரேக்க வார்த்தை, அதாவது நற்செய்தி. நற்செய்தினா என்ன, நல்ல செய்தி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள், இட்ஸ் அ குட் நியூஸ். மரித்தது குட் நியூஸ் அப்படிங்கிறார். மரித்ததும் அடக்கம் பண்ணப்பட்டதும் குட் நியூஸ்னு சொல்ல முடியுமா? உயிர் தெழுந்தது குட் நியூஸ், ஆனால் மரித்தது எப்படி குட் நியூஸ், அடக்கம் பண்ணப்பட்டது எப்படி குட் நியூஸ், இதெல்லாம் சேர்த்து எப்படி குட் நியூஸ் அப்படின்னு சொல்ல முடியும்? ஹவு தட் கேன் பி அ காஸ்பல், குட் நியூஸ் அப்படிங்கிறது. ஓகே, இன்றைக்கு உள்ள ஒரு விசேஷம் நாம் எப்படி அந்த ஜனங்களுக்கு சொல்ல போகிறோம்? இன்னைக்கு மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும், கத்தோலிக்கம் துவங்கி எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், வானத்திலிருந்து ஒரு பரம சேனை திரள் தோன்றினது, உங்களுக்கு உலகம் அனைத்துக்கும் உள்ள ஜனத்துக்கான நற்செய்தி அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கேயும் நற்செய்திங்கிற வார்த்தை தானே சொல்லப்பட்டிருக்கு, ஒன்று குறைந்த 15 அதிகாரத்திலே நற்செய்தின்னு சொல்லியிருக்கு, அப்போ அங்கே எப்படி சொல்ல முடியும், அப்போ அப்படின்னா அது எப்படி நற்செய்தியாக ஆக முடியும் என்பதை நாம் அங்கே கவனிக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1 26 வசனத்திலையும் ஒரு நற்செய்தி வருது. நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னியின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவனுடன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தருடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஓகே, மரியாள் இடத்துல போய் தேவதூதன் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். லூக்கா 2:10 வாசிட்டு இங்கே வரலாம். லூக்கா 2:10 வாசிங்க. அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இங்கேயும் நற்செய்தி, 11 வசனத்தை வாசிங்க. இந்த கர்த்தரே கிறிஸ்து பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரிய நற்செய்தி, அதாவது நல்ல செய்தி. ரொம்ப சிம்பிளா என்னன்னா, காஸ்பல் அப்படிங்கிறது நல்ல செய்தி. எந்த இடத்துல எந்த விதமான நல்ல செய்தி நம்ம கொடுக்கிறோம் அப்படிங்கறதுதான் அங்க முக்கியம். இயேசு கிறிஸ்து கருவாக உருவாகுகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்பது ஒரு நல்ல செய்தி. ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு நல்ல செய்தி. எல்லா இடங்களிலும் யூஆக்லியோன் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதாவது நல்ல செய்தி. ப்ரீச் த காஸ்பல், கிவ் த குட் நியூஸ் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. எக்லீஷியாவையும் இதே நாம் குழப்பிக்க வேண்டாம். எக்லீஷியா அப்படின்னா பிரித்து எடுக்கப்படுதல், பிரித்து எடுக்கப்படுதல் அப்படிங்கிறது எக்லீஷியா, அதை தான் சபை அப்படின்னு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். பட் அதோடைய ஒரிஜினல் அர்த்தம் என்னென்னா பிரித்து எடுக்கப்படுதல், உலகத்திலேருந்து நம்ம பிரித்து எடுக்கப்பட்டோம், அவ்வளோதான். எக்லீஷியா அப்படின்னா பிரித்து எடுக்கப்படுதல். இப்போ சபை அப்படிங்கிறது பிரித்து எடுக்கப்படுதல். இதை கொண்டு போய் எங்கே கொண்டு சேர்த்துருக்கிறார் அப்படின்னா, பிதாவானவர் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே நம்ம கொண்டு போய் பிரித்து எடுத்து கொண்டு போய் சேர்த்துருக்கிறார், அது சபை என்று நம்ம அதை சொல்லுகிறோம். இப்போ இந்த நற்செய்தி எந்த வகையிலையும்
மனிதர்களுக்கு சங்கடத்தை கொடுப்பதல்ல, நல்ல செய்தியை கொடுக்கிறது. இப்போ கிறிஸ்மஸ் என்று சொல்கிற வார்த்தை பைபிளில் இருக்கா அப்படின்னா கிடையாது. இயேசு கிறிஸ்து பிறந்த தேதி இருக்குதா அப்படின்னா சொல்லப்படலை. பழைய ஏற்பாடுகளிலையும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களிலும் துல்லியமாக டேட் வாரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்கள் டேட் சொல்லியிருக்கு. இந்த வருஷத்தில், இந்த ஆண்டில், இந்த ராஜாவை ஆண்டு கொண்டிருந்த நாட்களிலே, இவர்கள் இருந்த நாட்களிலே அப்படின்னு சொல்லி டேட் வாரியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்த தேதியை ஏன் சொல்லவில்லை? இன்னைக்கு நம்ம அந்த ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா என்ன பதில்? அவர் பிறந்தது உண்மையானோ? ஆமாம், பிறந்தது உண்மை. எந்த ராஜா வாழ்ந்த காலத்தில் சொல்லியிருக்கு? எப்பொழுது உலகத்தில் குடிமதிப்பு எழுதப்பட, கம்ப்ளீட் வேர்ல்டு சென்சஸ் எடுத்த அந்த நாள் அதை சொல்லியிருக்கு, சரித்திரம் வாய்ந்த நாள். ஏன் டேட்டு சொல்லலை? ஏசு கிறிஸ்து 24ஆம் தேதி அவர் பிறந்திருந்தால், அதனால தான் எல்லாரும் கேட்குறாங்க, தீக்கா காரணம் மற்றவங்களும் கேட்குறாங்க, எப்பா ஏசு இப்போ தானே பிறந்தாரு, பிசி அப்படின்னு இப்போ தானே சொல்கிறீங்க, சாரி ஏடின்னு இப்போ தானே சொல்கிறீங்க, அப்போ பிசி 4000 வருஷம் இருந்துச்சு, மில்லியன் மில்லியன் இருந்தாச்சு, அப்போலாம் கடவுள் எங்கே போனார்? உங்கள் கடவுள் என்ன, உங்கள் கடவுளுக்கு வயசு என்ன? 2000 வருஷம் தான். ஆனால் எங்கள் கடவுள் 2000த்துக்கு முன்னாடியே வந்தவர் அப்படின்னா என்ன பதில் சொல்லுவீங்க? அதுதான் சொல்கிறது. அந்த புது மனிதர்களிடத்துல போய் பேசும்பொழுது தான் இதெல்லாம் நமக்கு, அவங்க கேட்குற கேள்விகளில் நமக்கு பொறித்தட்டும். ஏன் பைபிளில் டேட்டு கொடுக்கல? இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்த தேவன், அவர் ஆதியிலே இருக்கிறவர், அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்தவர் உலகத்திலே, மாம்சத்திலே அவர் வந்தவர், நம்மை போல மாம்சத்திலே வந்ததுனால தான் இது ஒரு பிரயாணமாகத்தான் அவருக்கு இருந்ததே ஒழிய அவர் வந்து ஜனிப்பிக்கப்பட்டார், புதுசாக அவர் உருவாக்கப்படலை. இயேசு அப்படிங்கிறது மாம்சத்திலே வந்த அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட பெயர், ஆனால் அவர் தேவன். 1 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவபக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். கவனிச்சிங்களா? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஹி பிகேம் ஃப்ளஷ். அதை வந்து நீங்க ஒரு, யூ கேனாட் ஹாவ் அ ஸ்டார்டிங் டேட் ஃபார் காட், பிகாஸ் காட் இஸ் இன்ஃபினிட்டி. அவருக்கு முடிவு இல்லை, துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஸோ ஹவு கேன் யூ டிஃபைன் அ டேட்? எப்படி ஒரு ஒரு தேதியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும்? அதனால தான் பைபிளில் தேதி குறிப்பிடவில்லை. அவருடைய ஸ்டார்டிங் டேட் கிடையாது. அவர் ஸ்டார்டிங் டேட்டே அவருக்கு கிடையாது. தொடக்கத்திலேருந்தே அவர் இருக்கிறார், ஆதியிலே அவர் இருக்கிறார், துவக்கத்துக்கு முன்பதாகவே அவர் இருக்கிறார். தெர் இஸ் நோ ஸ்டார்ட் ஃபார் ஹிம். அப்படி இருக்கும் பொழுது வி கெனாட் ஃபிக்ஸ் அ டேட். அவர் மாம்சத்திலே வந்த தேவன் என்று வேதாமும் தெளிவாய் சொல்கிறது. ஏன் அவர் மாம்சத்திலே வரணும்? அது ஒரு கேள்வி. மாம்சத்தில் ஏன் அவர் வரணும்? எதுக்கு வந்து அவர் வந்து ஆவியிலே வந்துட்டு ஆவியிலே பண்ணி சொல்லிட்டு போயிருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது தான் நமக்கு இந்த ப்ராசஸ் முடிவுக்கு நமக்கு புரிய வரும் என்பது அவசியமாக இருக்கு. ஆதாமையும் ஏவாளையும் தேவன் முதலாவது உருவாக்கின பொழுது அவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று தேவன் அவர்களுக்கு, அவர்களிடத்தில் எதிர்பார்த்து மனிதர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். ஆனால் பிசாசுக்கு அதை பிடிக்காமல் உள்ளுக்குள்ளே அவன் நுழைந்து அந்த கனெக்ஷனை எடுத்து போட்டான். பாவம் உள்ளே வந்ததுனாலே அந்த பிரிவு அங்கே வருகிறது. அப்போது ஆதியாகமம் அந்த காலத்திலேயே, துவக்கத்திலேயே எப்பொழுது பிசாசு உள்ளே நுழைந்து மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவை உண்டு பண்ணினானோ அப்பொழுதே தேவன் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீன் வித்துக்கும் நான் பகையை உண்டு பண்ணுவேன். அப்போ அங்கே ஒரு ப்ராமிஸை கொடுக்குறார், நீ எங்கே நீ வந்து பிரிவை கொண்டு வந்தாயோ நான் மறுபடியுமாய் சேர்ப்பேன் அப்படின்னு ஒரு பிரிவை கொடுக்குறார். அந்த வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 3:15
உனக்கும் ஸ்திரீக்கும் குடும்பத்துக்கும் அவனத்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் புதினாலே நசுக்குவாய் என்றார். ஷப் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஷப் அப்படின்னா அது எப்ரேய வார்த்தை. அதில் வந்து அதுக்கு என்ன அர்த்தம்னா உரசுவர் அல்லது நீ நொறுக்குவாய், நொறுக்குவாய் அதாவது யூ வில் ப்ரூஸ் ஆர் யூ வில் பிரேக் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் ஷப் அப்படின்னா. அதாவது நீ நசுக்குவாய், உன்னால் நசுக்க முடியும், லேசாடி வரல பிடிச்சி எடுத்துருவது அந்த மாதிரி உன்னால் பண்ண முடியும், பட் நீ வேற எதையும் உன்னால் பண்ண முடியாது. நீ அவர் குதிங்கால் நீ நசுக்குவாய், உன்னால் நசுக்க முடியும், உன்னால் யூ கேன் க்ரஷ் இட். எவ்வளோ எதை பண்ண முடியும்னா குதிங்கால் ஓரமாக நீ லேசாக நீ நசுக்கிக்கோ. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது நெருக்கத்தை கொடுக்க முடியும், நெருக்கடியை கொடுக்க முடியும், சிலுவையிலே அவரை அறைய வைக்கிறதுக்கு அவனால் முயற்சி செய்ய முடியுமே ஒழிய யூ கெனாட் டெஸ்ட்ராய் ஹிம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற ஒரு காலம்தான் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வர வேண்டியது. சரி, ஏன் மாம்சத்தில் வர வேண்டும், அதான் ஒரு கேள்வி. மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம், எல்லா ஜனங்களும் பாவம் செய்தவர்கள், ரோமர் 3:23 நினைக்கிறேன், அத்தனை பேரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ ஆதாம் துவங்கி துவக்கப்பட்ட முதல் ஆதாமை தேவனிடத்திலிருந்து விலக்கினான், முதல் குழந்தையான காயினை கொலைக்காரனான ஆக்கினான், ரெண்டாவது குழந்தையான ஆபேலை கொலை செய்ய வைத்தான். அப்போ பிசாசு என்ன செய்தாலும், ஆதாமை விலக்கினாலும் சரி, முதல் பிள்ளையை வந்து கொலைகாரனாக ஆக்கினாலும் சரி, இரண்டாவது பிள்ளையை கொலை செய்ய வைத்தாலும் சரி, தேவன் தன்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாக அந்த சந்ததியை காப்பாற்றி இயேசு கிறிஸ்து என்ற ஒரு குழந்தையாக தேவன் மாம்சத்தில் வெளிப்படுகிறார். இப்போ அவசியம் என்ன அப்படின்னா, நீதி எப்படி வருகிறது, பாவம் எப்படி கழுவப்படுகிறது, பாவம் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறது. இந்த பாவம் இரத்தத்தினால ஏன் கழுவப்பட வேண்டும் அப்படிங்கிற நான் சப்ஜெக்ட் இன்னைக்கு நான் வேற ஒரு நாள் நம்ம பார்க்கலாம். அப்போ பாவம் கழுவப்பட வேண்டும் என்றால் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். எந்த இரத்தத்தினாலே கழுவுவது, நான் என்னை சுத்தப்படுத்திக்கிறேன் அப்படின்னா நல்ல தண்ணியில் போய் என்னை நான் குளிக்கலாம். ஏற்கனவே அழுக்கு தண்ணியில் போனோம்னா நமக்கு குளிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, அழுக்கான தண்ணியில் நான் வந்து கழுவுறதுல பிரயோஜனம் இல்லை. பாத்திரம் கழுவுறோம்னா நல்ல தண்ணியில் தான் நம்ம கழுவணும். அப்போ என்னுடைய பாவத்தை நான் கழுவ வேண்டும் என்றால், அந்த பாவம் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் என்றால், நல்ல இரத்தம் எனக்கு வேணும், பரிசுத்தமான இரத்தம் எனக்கு வேணும். என்னுடைய அப்பா பரிசுத்தமான இரத்தமாக இருக்காது, என்னுடைய அம்மா பரிசுத்தமான இரத்தமாக இருக்காது, இல்லை எங்கள் ஊழியக்காரர் பரிசுத்தமான இரத்தமாக இருக்காது. யாராக இருந்தாலும் எல்லாரும் பாவம் செய்தவர்களாகி தேவ மகிமையற்றவர்களாக நம்ம இருக்கிறதுனால பாவம் இல்லாத ஒரு இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆவியான தேவன் மாம்சத்தை எடுத்து நம்மை போல இரத்தம் சதவீதம் உள்ளவராகி அவர் தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்திலே நமக்கென்று சிலுவையிலே சிந்தி நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கான பர்பஸ் தேவன் மாம்சத்திலே வர வேண்டிய ஒரு நோக்கமாக இருந்தது. அவர் அந்த சைக்கிளை பூர்த்தி படுத்துகிறார், அவர் அங்கு பரலோகத்துக்கு மீண்டும் ஏறி செல்கிறார். அவருடைய நல்லா கவனிச்சுக்கோங்க, அவருடைய உயிரை யாரும் கொலை செய்து விடவில்லை. அவரை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள், சிலுவையில் ஏற்றினார்கள், ஆனால் உயிரை யாரும் எடுக்கலை, உயிரை அவர் தான் கொடுத்தார். ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்ளணும் அப்படின்னா கயிறு மாட்டிட்டு தொங்கிக்கலாம், விஷம் அருந்தி சாப்பிட்டுக்கலாம், உயிர் வெளியே போகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் அவர் தான் ஒப்பு கொடுத்தார் பிதாவின் கையில். அப்போ அதுதான் சொன்னார், உயிரை எடுக்கவும் எனக்கு முடியும், திரும்பவும் கொடுக்கவும் எனக்கு தெரியும். அது தேவனாக இருந்த நம்மளால் நம்ம உயிர் எடுக்க முடியுமானா முடியாது. உயிர் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கழுத்தில் கயிறு கட்டி தொங்கினா கொஞ்ச நேரத்தில் நமக்கு வலிக்கும், உடனே கழட்டு ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துன்னு கத்த ஆரம்பிச்சிடும். நெருப்பை உடம்புல ஊற்றிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் செத்துறலாங்கிற ஒரு வீராப்பில் நெருப்பை ஊற்றிக்கிறாங்க, அப்புறம் எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துவாங்க. ஏன் அப்படின்னா சாகிறதுக்கான உயிரை நம்மளே நாமே கொடுக்கறதுக்கு முடியாது. ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து அதை செய்தார், அவர் தன்னுடைய உயிரை பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு வேதாமம் தெளிவாய் சொல்கிறது. வந்தது நோக்கம் என்ன, அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே நம்மை கழுவ வேண்டும். இருந்த காலத்திலே அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது நம்முடைய பாடம்.
அப்போ நற்செய்தியை நாம் எப்படி சொல்கிறோம்? இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் அப்படின்னா, அவரை போல பரிசுத்தவான் ஒருவரும் கிடையாது. நம்முடைய பாவம் கழுவப்பட வேண்டும் என்றால், நாம் பாவம் செய்யலைன்னா நிச்சயமாக செஞ்சுருக்கிறோம், சிகரெட்டு குடித்தோம், அல்லது விபச்சாரம் பண்ணணும், அல்லது வந்து பொய்களை பேசணும், அல்லது வந்து கோபப்பட்டோம். இதெல்லாம் வந்து ரெண்டாம் பட்சம். முதல் பாவம் என்ன அப்படின்னா, உரிய ஒரு இடத்துலேருந்து வெளியே வந்தது. உரிய ஒரு இடத்துலேருந்து வெளியே வந்தது. உதாரணத்துக்கு, இப்போ இந்த வீடு, இந்த வீட்டில் வந்து நானும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாம் இங்கே நாங்கள் தங்கியிருக்கிறோம். எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வந்து என் மேலே, எனக்கு அவங்க மேலே கோபம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், வேண்டாம், நீங்கள் வந்து எப்போ எங்களை திட்டுறீங்க, இது பண்ணுறீங்க, எனக்கு வேண்டாம், எங்கள் ஈத்த வீட்டு மாமா எங்களுக்கு நல்லா எப்போ எங்களை அன்பாக வச்சுக்கிறாரு, நான் அங்கேயே போகிறேன் அப்படின்னு ஈத்த வீட்டில் போய் நான் இருக்க ஆரம்பிக்கிறேன். நிறைய வீட்டில் நடக்கும், சின்ன குழந்தையில அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க, ஈத்த வீட்டில் வளருவாங்க. காலையில் எந்திரிச்சோன்னு அங்கே ஓடி போயிடுவாங்க. அங்கே ஒரே பயங்கர சீராட்டும் பாராட்டமாக இருக்கும். அந்த பிள்ளை தூங்கினதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து இந்த போட்டுருவாங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சோன்னு திரும்ப அங்கே ஓடிடும். இப்படியே தான் இருக்கும். அது வளர வளர நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஈத்த வீட்டில் தான் வளருவாங்க. அவங்கள அப்பா அம்மாவும் கூப்பிடுவாங்க, ஆனால் பயாலஜிக்கல் அப்பா அம்மா வேற ஒருத்தவங்களாக இருப்பாங்க. இப்போ இவங்க வந்து சந்தோஷமாக அவங்கள வளர்க்குறாங்களேன்னு சொல்லி பேசாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன, நாலஞ்சு பிள்ளை இருக்கும், ஒரு பிள்ளை தத்து கொடுத்த மாதிரி அந்த பக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஒரே ஒரு பிள்ளை ஈத்த வீட்டில் வளருது, குழந்தையில சரி, ஆனால் வயது போக போக அங்கேயே அவங்களே அப்பா அம்மாவும் கொடுக்கிட்டு நேராக வர்றதும் போகிறதும், அங்கேயே படுக்கிறதும், அங்கேயே சம்பாதிச்சு கொடுக்குறதும், அவங்களே பாதுகாத்துக்கிறதும் இவங்களை கண்டுக்காமல் விட்டால் இந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும். இப்போ அந்த பிள்ளை வந்து சிகரெட் பிடிக்குது, அல்லது தண்ணி அடிக்குது, பொய் பேசுது அப்படின்னா, இந்த பெற்றோருக்கு எது பிரதானமாக இருக்கும்? சிகரெட் குடிக்கிறது பிரதானமாக இருக்குமா, அல்லது தன்னிடத்தில் வர்றது பிரதானமாக இருக்குமானா? தன்னிடத்தில் வர்றது தான் பிரதானம். முதல்ல என்கிட்ட என் பிள்ளையா நீ முதல்ல வா, வந்தால் தானாக அதெல்லாம் ஓடி போயிடும். தேவன் யார் என்பதை மறந்து, உண்மையான கடவுள் யார் என்பதை மறந்து, படைத்தவரை மறந்து, சிருஷ்டியை மறந்து, ஒரு படத்தையும் ஒரு சிலையையும் ஒரு கல்லையும் ஒரு மண்ணையும் ஒரு மரத்தையும் வைத்துக்கொண்டு இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி, பக்கத்தில் அப்பா நின்றுட்டு இருக்கிறாரு, ஆனால் ஃபோட்டோவில் வந்து இவரது எங்கள் அப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா, அந்த அப்பா என்ன பண்ணார், செருப்படுத்து நாலு அடி அடிப்பார். ஏன்னா நான் உயிரோடு இருக்கிறேன், என்னையை விட்டுட்டு படத்தில் இருக்கிற எவனையும் பார்த்துட்டு நீ அப்பா அப்பான்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் திட்டமாட்டாரானா, அடிப்பார். உயிருள்ள தேவனை நாம் எதற்கு உப்பாக மாற்ற முடியும்? அதுதான் பிரமாணத்தை மீறுவது பாவம். அங்கு நாம் முதலாவது தவறு செய்திருக்கிறோம். இந்த சரீர பிரகாரமாக செய்ததெல்லாம் ரெண்டாம் பட்சம். இப்போ பிதாவானவரை நாம் தொழுது கொள்ளாமல் விலகினது முதலாவது பாவம். அதை நாம் ஏற்று இங்கே திரும்பி வருகிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து காண்பித்து கொடுக்குறார். இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே முதல் செய்தி யாருக்கு போய் சொல்லப்பட்டது அப்படின்னா, மேய்ப்பர்களுக்கு போய் சொல்லப்பட்டது. அதில் நீங்கள் நினைக்கல ஆடு மேய்க்கிறவங்க அப்படின்னா, அப்படி இல்லை, நான் எருசலேமுக்கு போய் அங்கே அந்த எங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு மனுஷன்கிட்ட நான் எக்ஸ்ட்ரா உட்காந்து இதை குறித்து கேட்கும் பொழுது தான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு என்னன்னு புரிஞ்சது. ஏன் வந்து ஆட்டு இடையர்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, அவங்க வந்து ஊருக்கு வெளியே இருக்கிறாங்க. நல்ல அந்த பாயிண்ட்டை கவனிங்க. எருசலேமுக்கு பெத்லேமுக்கு வெளியே, ஊருக்கு வெளியே இருக்கிறாங்க அவர்கள். அந்த அந்த நேரத்தில் அந்த சரித்திர ரீதியாக அந்த சொன்ன அந்த மனுஷனுடைய தகவல் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஏன் அவங்க ஊருக்கு வெளியே இருக்கிறாங்க அப்படின்னா, ஆட்டு இடையர்கள் இந்த மேய்ப்பர்கள் வீட்டுக்கு உள்ளே ஊருக்கு உள்ளே வருவதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. அதாவது தள்ளப்பட்டவர்கள். நம்ம இப்போ ஒரு 5 வருஷம் அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி நரிக்குறவர்கள் சமுதாயம் இருந்தது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அவர்கள் வந்து பஸ்ஸில் ஏற முடியாது, பஸ்ஸில் ஏறினா அவங்களுக்கு டிக்கெட் கிடையாது, சீட்டு உட்கார முடியாது, தியேட்டருக்குள்ளார வர முடியாது, ஊருக்கு உள்ளார வர முடியாது, ஊருக்கு வெளியே அவர்கள் கொட்டாய கட்டி அவங்க கூடாரம் போட்டு இருப்பாங்க. அவங்க பாசி இதெல்லாம் விட்டு அவங்க சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர்களை இப்போ அரசாங்கம் உள்ளே எடுக்கிறது, அவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்து அவர்கள் நிச்சயமாக அது வந்து நம்மளுடைய ஜனம் அப்படின்னு அவர்களை சேர்த்து
அந்த ஒரு சமுதாயம். இப்போ நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் காலத்தில் இன்னைக்கு நம்ம ஆட்டு இடையர்களை எப்படி நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நரிக்குறவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் எப்படி தள்ளப்பட்டவர்களாக இருந்தார்களோ அப்படிதான் பழைய காலத்திலே ஆடு மேய்ப்பவர்கள் ஊருக்குள்ளே வருவதற்கு இடம் கிடையாது, தள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதை விட தாண்டி அவர்களுக்கு குடி உரிமை கிடையாது, அவர்களுக்கு குடி உரிமை கிடையாது. நம்ம ஓட்டு போட முடியுமானா இப்போ நரிக்குறவர்கள் ஓட்டு போடலாம், அன்னைக்கு கிடையாது. ஆட்டிடையர்கள் குடி உரிமை இல்லாதவர்கள். அந்த ஜனங்களுக்கு, தள்ளப்பட்ட ஜனங்களுக்கு, மனிதர்களுக்கு உள்ளே மனிதர்களாக எண்ணப்படாத ஒரு ஜனத்துக்கு முதலாவது நற்செய்தி அங்கே போய் சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டதுன்னு பாருங்க, லூக்கா 2வது அதிகாரத்தை இப்போ வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி எல்லா ஜனத்துக்கும், எல்லா ஜனத்துக்கும்னா அத்தனை பேருக்கும், ஏ அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை பரப்ப வரவில்லை, அவர் வந்து தனக்குன்னு ஒரு கூட்டத்தை ஒரு கட்சியை ஆரம்பிக்க வரல, அவர் அத்தனை ஜனங்களுக்கும், இஸ்லாமியர்களுக்கோ இந்துக்களுக்கோ கேத்தலிக்ஸுக்கோ பெந்தேகோஸ்தேக்கோ அத்தனை பேருக்கும் அவர் ஒரு ரட்சிப்பை கொடுக்க வந்தவர். என்ன சொல்றாரு, எல்லா ஜனத்துக்கும், வசனத்தை வாசிங்க 10வது வசனம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவ்வளவு நாள் நீங்க 4000 வருஷமா காத்து கொண்டிருந்தீங்க, ஒரு ரட்சகர் வருவார் வருவார் வருவார்னு காத்துட்டு இருக்காங்க, இப்போ பிறந்துட்டாரு, இது எல்லாருக்கும் உள்ள நற்செய்தி. ஏன்னா அவர் இயேசுனா என்ன அர்த்தம், இயேசுனா ரட்சகர் அப்படின்னு அர்த்தம், இயேசுனா ரட்சகர், மீட்டு எடுக்கிறவர். அப்போ இயேசு பிறந்திருக்கிறார்னா மீட்டு எடுக்கிறவர் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்து இனிமேல் உங்களுக்கு எல்லா ரட்சிப்பையும் கொடுப்பதற்கு அவர் பிறந்தாச்சு, காலம் வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு பெரிய நற்செய்தியை அங்கே ஆட்டிடையர்களுக்கு சொல்கிறாங்க. இவங்க ஓடி ஊருக்குள்ளார போய் அந்த பிள்ளையை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போ அவருடைய தொடக்கம் எப்படி இருந்ததுன்னா, இட் வாஸ் வெரி ரொம்ப சிம்பிளாக உள்ள ஜனங்களுக்கு முதலாவது சொல்லப்பட்டது. எப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை தேர்ந்தெடுத்தார் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து பிறப்பதற்கு அப்படின்னா, ஒரு நாசரேத் என்னும் ஊரில், கலிலேயாவில் இருக்கிற நாசரேத் என்னும் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மரியாள் என்கிற ஒரு பெண்மணியை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அவங்க வந்து ஒரு அரண்மனையில் இருக்கிற ஒரு ராணியோ ஒரு இளவரசியோ ஒரு மேன்மை பொருந்தியவங்க, ஒரு சம்பத் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆளானா கிடையாது, ஒரு ஒரு சிம்பிள் உமன். அவர்களை தேர்ந்தெடுத்து தான் வந்து தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். நாசிரியத்திலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படின்னா கிண்டல் பண்ணாங்க. நாசிரியத்தில் இருந்தா, நாசிரியத்திலேருந்து யாராவது நல்லவன் வருவானாப்பா? இப்போ நம்ம சொல்கிறோம், ஒரு ஒரு லேபர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஜனம் அங்கேருந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்து ஆஸ்பத்திரியில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கிறாருன்னா நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போவீங்க? முதல்ல அந்த டாக்டர் பேர் பார்ப்பீங்க, அவர் வந்து எப்படிப்பட்டவர், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறாரு, அவர் பங்களாதேஷா பாகிஸ்தானா சூடானா இந்தியாவா, இந்தியாவில் அவர் எங்கே, நார்த் இந்தியனா சவுத் இந்தியனா, தமிழரா, அவர் வயதானவரா, இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அந்த குவாலிட்டியை நம்ம அசஸ் பண்ணுறோம். பங்களாதேஷ்லேருந்து டாக்டரா, அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவீங்களா நீங்கள்? பாகிஸ்தான்லேருந்து டாக்டரா, அவர் எப்படிப்பட்டவர், எத்தனை வருஷம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறார், இதெல்லாம் கவனிப்போம். இப்போ நாசிரியத்துலேருந்து ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னா நாசிரியத்தா, அந்த ஊர்லேருந்து யாருப்பா தீர்க்கதரிசி வர முடியும் அப்படிங்கிறார். யோவான் 1வது அதிகாரம் 46வது வசனத்தை பாருங்க. யோவான் 1:40, நாத்தான்வேல் நசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றார். பார்த்தீங்களா, நாசிரியத்துலேருந்து யாராவது வர முடியுமா? ஏன்னா அவங்க எதிர்பார்ப்புனா எருசலேமில் இருந்தால் ஓகே, எகிப்தில் இருந்தால் ஓகே, அமெரிக்காவில் இருந்தால் ஓகே, வெளிநாட்டில் இருந்தால் ஓகே. உள்ளூரில் கிராமத்தில் அங்கேருந்து யாருமே படிக்க மாட்டாங்களேப்பா, எல்லாரும் கிராமத்தானாச்சு, அங்கேருந்து எப்படி ஒரு தீர்க்கதரிசி வருவாங்க?
அப்படின்னா தேவன் தேர்ந்தெடுக்கிற அந்த தன்மையை பாருங்க. ஆட்டிடையர்களுக்கு தகவல் சொல்லப்படுகிறது, தன்னுடைய குமாரன் அனுப்பப்படுவதற்கு ஒரு மென்மையான ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஊரும் நாசரேத்து ஊர், அங்கிருந்து ஒரு ஆள் இப்போ இவர் பிறக்கிறார். பிறக்கும் பொழுது ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், உலக இரட்சகர் எங்க பிறக்கிறாரு? அவருக்கு வீட்டில் இடம் இல்லை, சத்திரத்திலையும் இடம் இல்லை. அதை தான் நம்ம கவனிக்கணும். சி, கிங் ஆஃப் கிங், லார்ட் ஆஃப் லார்ட் இஸ் கம்மிங் இன் டு த வேர்ல்ட், ஹீ டஸ் நாட் ஹாவ் அ பிளேஸ் இன் அ ஹவுஸ் ஆர் அ பேலஸ். சத்திரத்துக்கு போகிறாங்க, சத்திரத்திலையும் இடம் இல்லையா? அந்த வசனத்தை கவனிச்சிங்களான்னு தெரியல. லூக்கா 2:7 வசனத்தை பாருங்க. பிள்ளைகளை சுற்றி முன்னணியிலே கடத்தினார்கள். சத்திரத்துக்கு தான் போறாங்க, சத்திரத்திலே இடம் இல்லை. ஆடு மாடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த வைக்கல்லாம் போட்டு வைக்கிறதுல கொண்டு போய் அந்த பிள்ளைய போடுறாங்கன்னா உலக ரட்சகருக்கு ஒரு இடம் இல்லை. அதுதான் அவருடைய அந்த நம்மளுடைய நம்முடைய எதிர்பார்ப்பும் அவருடைய துவக்கமும் எப்படி இருந்தது. யார் கூட அவர் ஊழியத்தை செஞ்சார் மோஸ்ட்லி அப்படின்னா, பரிசேயர் பக்கத்தில், வேதபாரர்கள் பக்கத்தில், நியாயசாஸ்திரிகள் பக்கத்தில், ஏரோது பக்கத்தில் உட்காந்து அவர் செய்யலை. அவருடைய ஊழியமில் யார்கிட்ட இருந்தது? கலிலேயாவில் இருந்தது. கலிலேயா அப்படின்னா அது ஒரு கிராமம், படிக்காதவர்கள், லேபர் சமூகத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் வந்து படிப்பு அறிவில்லாதவர்கள், கல்வி வளர்ந்து இல்லாதவர்கள், ஒரு ஒரு கிராமத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கலிலேயா அப்படின்னா கலிலேயனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து தான் கலிலேயாவை தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறார். அப்போ அவருடைய இந்த கூடுகை, அவருடைய சீஷர்கள் யாராக இருக்கிறாங்க? மீனவர்களை பிடிச்சிட்டு வர்றார். மீனவர்கள்லாம் வந்து நீங்கள் அந்த ஊருக்குள்ளார போனாலே நமக்கு பயங்கர, நம்ம மீன் சாப்பிடுவோம், ஆனால் அந்த ஊருக்குள்ளார போய் நீங்கள் உட்காந்து ஒரு நாள் நைட்டு தங்குங்க பார்ப்போம் முடியாது, இன்றைக்கும் உங்களால் முடியாது. அந்த சுகாதாரத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியாது, நாம் எதிர்பார்க்கிற சுகாதாரத்தை பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து அழைத்தது யாருன்னா மீனவர்களை அழைக்கிறார். ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரர், ஆயக்காரர் டாக்ஸ் வரி வசூல் பண்ணுறவர், வரி வசூல் பண்ணுற பார்த்துட்டு வாப்பா அப்படிங்கிறார். அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒடியாந்துடுறான். இதில் ஆயக்காரருக்கும் அதான் நல்ல போஸ்ட்டு தானே, கவர்மெண்ட் போஸ்ட்டு தானே நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை, கவர்மெண்ட் போஸ்ட்டு அப்படின்னா ஆயக்காரரை எப்படி ஜனங்கள் பார்க்குறாங்கன்னா, ஆயக்காரரும் பாவிகளும், ஆயக்காரரும் பாவிகளும், ஆயக்காரரும் பாவிகளும் அப்படின்னா சேர்த்தே வரும் எல்லா இடத்துலையும் பைபிளில். நீங்கள் மோஸ்ட்லி 99% நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயக்காரரும் பாவிகளும் சேர்ந்து வரும். எங்கெல்லாம் ஆயக்காரர் சொல்லப்படுகிறார்களோ அங்கெல்லாம் பாவிகளும் சேர்ந்து வருவாங்க. ஏன்னா அந்த வரி வசூல் பண்ணுறவங்கள ஜனங்கள் மதிக்கவே மாட்டாங்க, அவங்கள சபிப்பார்கள். அவர்களை ஒரு துச்சமாக நினைத்து நம்ம ரத்தத்தை பிடுங்குறவன், நம்ம ஊரில் வந்து மக்கள் நம்ம சில பதவியில் இருக்கிறவங்களெல்லாம் இன்னைக்கும் திட்டுறது உண்டு, அவனா வேஸ்ட்டு, அவன் வந்து நம்ம ரத்தத்தை உறிஞ்சிடவன். ஆயக்காரர் அந்த மாதிரி அவனு ஜனங்களை, தள்ளப்பட்டவர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். இவருக்குன்னு ஏதாவது வீடு கட்டிக்கிட்டு வாழ்ந்தாரா? ஒரு ஒரு போதகர், ஒரு ரட்சகர், அவர் பின்னாடி ஒரு பெரிய டீம் இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, எல்லாரும் 6 மணிக்கு விழுந்து வீட்டுக்கு போங்க, நான் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் எல்லாரும் திரும்ப 8 மணிக்கு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்தாருன்னா கிடையாது. ஒரு வசனத்தை வாசிங்க, 8:20. அதற்கு இயேசு, நதிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலைசாய்க்கு இடமில்லை என்றார். கவனிச்சிங்களா? அவருக்கு ஒரு இடம் கூட வச்சுக்கல, வீடு, ஒரு சின்ன ரூம், ஒரு ஸ்டுடியோ பிளாட், ஒரு சிங்கிள் பெட்ரூம் பிளாட்டு ஒன்றும் கிடையாது அவருக்குன்னு. அவருக்கு இடம் இல்லையாம், அவர் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. படகு கிடச்சதுன்னா படகுல படுத்து தூங்கிடுவார், அதில் தலானி கிடச்சதுன்னா புயல் அடித்தாலும் சம்மனு தூங்குவார். தட்டி எழுப்பி ஆண்டவரேன்னு விழுந்து புரண்டு புரண்டு எடுத்தால் தான் எந்திரிப்பார். ஏன்னா அவருக்கு இடம் கிடையாது. ஒரு படகு கிடச்சதா, ஒரு கேப்பு கிடச்சதா படாருங்க கிடச்சி தூங்கிட வேண்டியது. அதில் குறிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு தலானி கிடச்சதுன்னா நல்லா இருந்து தூங்கிடுவாராம். ரொம்ப அழகாக அதில் சொல்லியிருப்பார். 4:38 பாருங்கள். பின்னணியத்தில் அவர் தலையை வைத்து நித்திரையாக இருந்தால்
தலையணையை வைத்து எவ்வளவு குறிப்பா சொன்னார் பாருங்க, ரொம்ப அங்க புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, கடலே பரண்டுட்டு கிடக்கு, ஐயோ 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 ஐயோன்னு எல்லாரும் உயிரை காப்பாத்தி உட்காந்துருக்கேன், அவர் ஜாலியா தூங்கிட்டு இருக்கிறார். என்னன்னா அதுதான் அவருடைய லைஃப், ஏழ்மையான மக்கள் மத்தியிலே தாழ்மையான இடத்துல இருந்து அவர்களோடு இருந்து நாம வந்து வெளியே உள்ள விஷயத்தை பார்க்கிறோம், அவர் வெளியே உள்ள விஷயத்தை பார்க்கல, அவர் வந்து ஒரு ஆத்மாவை பார்க்கிறார், ஜனங்களை பார்க்கிறார், தள்ளப்பட்டவர்கள், நீ ஒன்னால மனுஷனால தள்ளப்பட்டிருக்கான, தேவனுடைய பார்வையில் அவர்கள் வெளியேறப்பட்டவர்கள், விசுவாசத்தில் ஐஸ்வர்யமானவர்கள் என்று அவர்களை அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு சூழ்நிலை தான் நம்ம கவனிக்க முடியும். அவருக்கு அப்போ வீடு கிடையாது, தங்க இடம் கிடையாது, யார் சாப்பாடு போட்டிருப்பா, எங்க அவர் சாப்பாடு, ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறாரு, இங்க இருந்து கலிலேயாவுக்கு போறாரு, கலிலேருந்து எருசலேம் போறாரு, இங்க இருந்து யூதய தேசத்துக்குள்ள நுழையிறாரு, யோர்தானுக்கு போறாரு, இப்படி ஊர் ஊரா நடந்து 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 அங்க முன்னாடி மாதிரி இங்க இருக்கிற மாதிரி ரோடு இருந்தாதுன்னா கிடையாது, எல்லாம் கரடு முரடான பாதைகள், நைட் எங்க போய் படுப்பாங்க, கிடைச்ச இடத்துல போத்திக்கிட்டு படுத்துக்கணும், அவ்வளவுதான். இப்படி பிரயாணம் தான் அவங்களுடைய லைஃப், 3 வருடங்களா இப்படிதான் இருந்தது. இந்த 3 வருஷம் எப்படி சாப்பிட்டுருப்பாரு, எங்க உட்காந்து சாப்பிட்டுருப்பாரு, நினைச்சு பாருங்க, பிராக்டிக்கலா யோசித்து பாருங்க. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து கிளம்புறோம், மூட்டை முடிச்செல்லாம் கையில் தூக்கிக்கிட்டு நடக்கலாம், நடைப்பயணமாக இங்கேருந்து ராசல்கேமாவுக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் கிளம்புறீங்க, ஷார்ஜாவை தாண்டுறீங்க, அஜ்மானை தாண்டுறீங்க, அஜ்மான்லேருந்து அடுத்தது உமல்கவேன் வரைக்கும் உங்களுக்கு பாலைவனம் தான், போகிற வழியில் நைட் ஆயிடுச்சு, எங்கே பசிக்கும், எங்கே சாப்பிடுவீங்க, எங்கேயும் சாப்பிட முடியாது, கொஞ்சம் தூரம் பசியோடு கொஞ்சம் தூரம் போகிறீங்க, ஒரு ஒரு வீடு கிடைக்குது, அந்த வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் சமாதானம் அப்படிங்கிறீங்க, என்ன சமாதானம்னு சொல்கிறாரு, சரி இவர் வந்து ஏதோ ஒரு தேவ மனிதர் போல இருக்கு, உட்காருங்க, நான் சமைக்கலாமா சாப்பிடுவேன், ஐயா சாப்பாடு போடுங்கன்னா உடனே சமைக்கிறாங்க, அங்கே உட்காந்து அடுத்த அஜ்மான்லேருந்து நீ உமல்கோயில் போகணும், உமல்கோயின் வரைக்கும் எவ்வளோ 2 நாள் நடக்கணும், அது நடுவில் வீடு இருக்குமோ வீடு இருக்காதோ தெரியாது, இந்த மாதிரி ஒருத்தர் சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு நைட்டு சாப்பாடு போடுவாங்களே தெரியாது, அப்போ இப்போ ஒருத்தர் சாப்பாடு போடுறான், அந்த சாப்பாடை நம்ம எப்படி சாப்பிடுவோம், நல்லா வயிறு முட்டை ஃபுல்லாக நிரப்பிக்கிறது. இதை பார்த்து சுற்றி இருக்கிறவன் என்ன சொல்கிறான், இவர் போஜன பிரியன் அப்படிங்கிறான், இது கிடச்சது திராட்சை ரசம் கலந்து கொடுக்குறாங்க, நல்லா ஏன்னா அடுத்து நடக்கணும், திராட்சை ரசத்தை அவர் சந்தோஷமாக எடுத்துக்கிறாரு. திராட்சை ரசம்னா வைன் 2 இருக்குது, புளித்தது புளிக்காதது, புளித்ததை சாப்பிடுவதற்கு இடம் இல்லை, அது தவறு, அது பாவம் மிக தெளிவாக சொல்கிறது. ஃப்ரெஷ்ஷாக இப்போ நம்ம ஊர்லலாம் லெமன் ஜூஸ் போட்டு கொடுக்குற மாதிரி அங்கே கிரேப் ஜூஸ், அதுதான் அவங்களுடைய கலாச்சாரம். அப்போ சாப்பாடு திராட்சை ரசம் கிடைக்கும்போது நல்லா, அப்போ இந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, அவரை பார்த்து குற்றம் சொல்லுகிறவர்கள், அவர் போஜன பிரியன், மதுபான பிரியன் அப்படின்னு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் லைஃப் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஒரு சாதாரணமாக இருந்தது, சாதாரண மக்களோடு அவர் இருந்தார், ஆனால் யார், உலக ரட்சகர். இப்போ நம்முடைய லைஃப்பில் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அவர் ஏழையின் மக்கள் மத்தியிலே அவர் இருந்து வாழ்ந்தவர், தன்னுடைய வாழ்க்கை மிக எளிமையாக இருந்தவர், எல்லா ஜனங்களையும் அவர் நேசித்தவர், ஒருவரையும் அவர் தள்ளினதல்ல, அத்தனை பேரையும் கொண்டு வந்தார், எதுக்கு கூட்டம் சேர்க்கறதுக்கா, கட்சி சேர்க்கறதுக்கா, அல்லது ஒரு மதத்தை நிறைவுக்கிற கிடையாது, அவருடைய நோக்கம் என்னவா இருந்தது, அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவராலே அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது அவர் என்ன சொன்னார், நான் என்னுடைய பிதாவிடத்துக்கு போகிறேன், அங்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களை கொண்டு போகிறேன், இன்னைக்கு நீங்கள் வாழ்கிறோம், நாளைக்கு நம்ம இறந்து போனோம்னா அதுக்கப்புறமும் வாழ்வு இருக்குது, அந்த வாழ்வு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு, அதிலே உங்களுக்கு ஒரு நாளும் விடுபடாது, நீங்கள் இன்னைக்கு மறுத்தீர்கள் என்றால் அடுத்தது உங்கள் ஜீவிக்க தான் போகிறீங்க, அந்த ஜீவனத்துக்கு நான் கேரண்டி என்று இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து விளக்கப்படுத்தி பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார். அப்போ அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று எல்லா ஜனங்களுக்கும் வலியுறுத்தினார். இப்போ நாம் இப்படி, அப்பா நீ என்ன வேணாலும் இருக்கிற, இப்படி இருக்கிற, நீ தாழ்ந்து இருக்கிறிய, மேலே இருக்கிறியா, உயர்ந்திருக்கிறியா, நல்லா இருந்திருக்கிற, செழிப்பாக இருக்கிறியா, ஆனால் முக்கியம் என்ன, இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அவர் எல்லாருக்கும் வாழ்ந்து காட்டினார். ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், எந்த சூழ்நிலையில் அவர் வாழ்ந்தாலும் பரிசுத்தமாக இருந்தார். ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அவர் தான் குற்றம் ஏதாவது செய்திருந்தால் என்னை காட்டி எனக்கு நிரூபியுங்கள் என்று சவால் விட்ட ஒரு ஒரு தேவனாக மனிதனாக அவர் வாழ்ந்தார். அப்போ ஒரு துளி கூட அவர் தவறு செய்யாமல் வாழ்ந்து காட்டினவர். அப்போ அப்பேற்பட்டவரை யாரை நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும், எனக்கு நல் வழி காட்டினவர், பாரபட்சம் காட்டாதவர்,
ஏற்ற இழவு ஏற்ற தாழ்வை காட்டாதவர், நல்லவங்க கெட்டவங்கன்னு ஒதுக்கி வைக்காதவர், எல்லாவரையும் சிநேகித்தவர் அந்த இயேசு கிறிஸ்து. அவரை போல யாராவது வந்தாங்களா கிடையாது, அவரை போல யாராவது வாழ்ந்தாங்களா கிடையாது, அவரை போல யாராவது மறித்தாங்களா கிடையாது, அவரை போல யாராவது உயிர் தெழுந்திருக்கிறாங்களா கிடையவே கிடையாது. அப்போ ஹூ இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு ஃபாலோ? இயேசு ஒருவரை தவிர ஒருவருமே இல்லை. வானத்தின் கீழே பூமி இலங்கும் அவராலே என்று ரட்சிப்பு இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கு. அப்போ மீட்பு யார் நம்ம கொண்டு போக முடியும்? எல்லாம் விழுங்கி போட்டது மரணம், அத்தனை பேரையும் விழுங்குவது மரணம். கேன்சர் வந்துச்சா மரணம், வயது போயிருச்சா மரணம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா மரணம், ஜுரம் வந்துருச்சா மரணம், எல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கடைசியாக மரணம். அப்போ எல்லாவற்றையும் விழுங்கினது மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அந்த மரணம் மேற்கொள்ள முடியவில்லை, அந்த மரணத்திலிருந்து வெளியே வந்தார். அப்போ அதனால தான் என்னை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி பின்பற்ற முடியும்னா, அவர் ஜெயித்ததுனால தான் பின்பற்ற முடியும். அவரை தாண்டி வேற ஒருவருமே ஜெயிக்கவில்லை, எல்லாருமே மண்ணுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் மண்ணுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, யாருமே எந்திரிக்கலை. அப்போ நான் யாரை ஃபாலோ பண்ண முடியும்? ஐ கேன் ஃபாலோ ஓன்லி ஹூ இஸ் விக்டரி, ஹூ இஸ் இன் விக்டர். யார் வெற்றி அடைந்தார்களோ சிறந்தார்களோ வெற்றி சிறந்தார்களோ அவரை தான் வந்து நம்ம கடைபிடிக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவரே விக்டோரியஸ், அவர் ஒருத்தர் தான் வெற்றி சிறந்தவர், மற்ற அத்தனை பேருமே விழுந்து போனவர்கள். கடவுளாக வந்தவங்க ஒரு ஜடன் ஒரு அடி அகலத்துக்கு முடிய வச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட திடீர்னு காணாம போயிட்டாங்க, மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க. இந்த வந்துடுவார் அந்த வந்துடுன்னு பார்த்தாங்க, வரல. அவங்க நீங்கள் பால் ஊற்றுங்க, தேன் ஊற்றுங்க, என்ன வேணாலும் ஊற்றுங்க, ஆனால் வரமாட்டார். ஏன்னா அவர் மனிதர். இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, அவர் மறித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அவர் சொல்றாரு, நான் உங்களை ரட்சிக்கிறேன், நான் பரலோகத்திற்கு போகிறேன், அங்கு போய் அங்கே இருக்கிற எனக்கு என்னுடைய பிதானுட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு, நான் வந்து உங்களை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் ஒன்றை தவிர இன்னும் நிறைவேற வேண்டி இருக்கிறது என்றதுனால நான் ஒன்றை தவிர என்று சொல்கிறேன், அவ்வளவும் நிறைவேறினது. அவர் வருகிறேன் என்று சொன்னார், இவ்வளவும் நிறைவேறி இருக்கனா வருவேன் என்று சொல்றது நிச்சயமாக வருவார். அன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், ஆயத்தமா இருக்கிறோமா? அந்த சுவிசேஷத்தை நாம் ஜனங்களுக்கு சொல்ல முடியும். எப்படி நாம் வந்து அதை பறைசாற்றுகிறோம்? அவர் ஒரு வித்தியாசம் பார்த்தவர் அல்ல, அத்தனை ஜனங்களுக்குமான நற்செய்தி. இப்போ நற்செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து என்பவர் பரலோகத்திலிருந்து மாம்சத்தில் வந்து நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை கழுவினார், நம்மை சுத்திகரித்தார். சுத்திகரித்ததுனாலே நாம் பரலோகத்துக்கு போக முடியும். சில வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். எபிரேயர் 9:27 வாசிங்க. எபிரேயர் 9:27, அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டபடியே. அது கரெக்டு தானா? 27 தானா? ஓகே. இருபத்தி ரெண்டு கூட வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா இரக்கத்தினாலும் சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதலில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. கவனிச்சிங்களா? நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும். அந்த கொஞ்சம் குறைய அப்படின்றதுக்கு ஒரு பெரிய டெஃபினேஷன் இருக்கு. நான் என்னுடைய கேள்வி பதில அதை எழுதியிருப்பேன். ஏன் அந்த கொஞ்சம் குறைய அதை நம்ம எடுக்க வேணாம்? நியாயம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஏன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் அங்கே நம்ம பார்க்கிறோம். அந்த ரத்தம் சுத்திகரிப்புக்கு நமக்கு அவசியமாக இருக்கிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்போது பாவமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டது, நமக்கு மன்னிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மன்னிப்பை நாம் சுதந்திரித்து கொண்டால் நாம் ரட்சிப்பு அடைகிறோம். தீத்து 2:14 வசனத்தை வாசிங்க. தீத்து 2:14, அவர் நம்மை சகல அக்கிரமமும் என்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். ஏன் அவர் சிலுவையில ரத்தத்தை சிந்தினார் பார்த்தீங்களா? அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே
ஒப்பு கொடுத்தார். அப்போ அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதனாலதான் வந்து 2 கொரிந்தியர் 5:17 பார்க்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், சகலமும் புதிதாகிறது, எல்லாம் புதிதாயின, பழைவுகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று சொன்னது காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்பொழுது அந்த மாற்றத்தை அவர்கள் உணர்வார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம வந்து ரட்சிப்பில அதிக கவனம் செலுத்துகிறோம், இல்லையே மனம் திரும்புதலில் கவனம் செலுத்துவதே அல்ல. அதை நல்லா நம்ம கவனிச்சு பாருங்க. ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது விசுவாசத்தை அறிக்கையிடணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த குமாரன் என்று விசுவாசிக்கிறாயா, விசுவாசிக்கிறான் உடனே ஒடியா அப்படின்னு ஞானஸ்நானம் கொடுத்துடுறோம். அதற்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதற்கு ஈக்குவல் முக்கியத்துவம் மனம் திரும்புதலுக்கு கொடுக்க வேண்டும். அப்போ அவன் வந்து ஹீ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் மிஸ்டேக்ஸ், எது என்னுடைய தவறு என்பதை அவன் உணர்ந்தால்தான் மனம் திரும்ப முடியும். நான் என்னெல்லாம் தவறு பண்றேன், எதெல்லாம் தவறு, எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் தேவன் இப்படி சொல்லியிருக்கிறாரு அது நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், எதெல்லாம் வந்து வசனம் சொல்லியிருக்கு நான் அதை செய்யலை, இதெல்லாம் வசனம் முதல்ல கேட்குறாங்க. அதை கேட்கும் பொழுது இந்த ரீகான்சிலேசேஷன் அது நடக்கணும், அப்போதான் மனம் திரும்புதல். அதுக்கப்புறம் இந்த விசுவாச அறிக்கை நாம் என்ன பண்ணுறோம், வழக்கமாக வசனத்தை சொல்கிறோம், விசுவாசம் மனம் திரும்பிட்டியா, எப்போ அந்த அந்த ப்ராசஸே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணுறது மாதிரி தான் எனக்கு ஒரு பயம் இருக்குது. விசுவாசத்தை கொடுக்கறதுக்கு வசனத்தை நிறைய சொல்லி முடிச்சிருவோம். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாயா, நாம விசுவாசிக்கிறேன், என்ன விசுவாசிக்கிற, தேவகுமார்னு விசுவாசி, ஒடியா ஒடியா அப்படின்னு கூட்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்துரு. இந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிற போர்ஷன்ல நம்ம எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கிறோம்னா ரொம்ப குறைவு. அந்த ப்ராசஸை நம்ம சுட்டி காட்டினாதான் பிறந்ததுக்கு அப்புறம் ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் இதெல்லாம் தவறு தவறு தவறுன்னு அவர் உணர்ந்ததே அவர் செய்யாம இருப்பார். ஆனா அதை வந்து நம்ம அதே அந்த அந்த ஃபோக்கஸிங் பாயிண்ட் எல்லாம் அப்படியே மழுப்பி மழுப்பி ஓட ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் வி வாண்டட் ஏ ஃபாஸ்ட் ஃபுட் சர்வீஸ், உடனே உடனே நடக்கணும், எல்லாம் ரிசல்ட் ஓரியன்டாக ஓடுறதுனால இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணுறோம். மறித்தார் உயிர்த்தார்னு சொல்கிறது மாதிரி டக்குன்னு விறுவிறுன்னு நமக்கு ரிசல்ட் வேணும்னா கடைசியாக வர்றது ஒரு போந்தா கோழியும் ஒரு அழுகின பழமும் தான் வந்து நிற்கும். ஒரு ப்ராசஸ்டு ப்ராப்பரான ஒரு ஒரு கனி வரணுமா அப்படின்னா இட் ஹேஸ் டு கோ த்ரூ. ஏசு கிறிஸ்து நினச்சிருந்தாருன்னா டக்குன்னு பிறந்த அன்னைக்கு ஒரு அடுத்த ஒரு 2 நாள் டக்குன்னு பெரிய ஆளாக வந்திருக்கலாம். ஆனால் அவர் 30 வருஷம் எடுத்துக்கொண்டார். ஒரு காரியத்தை உருவாக்க வேண்டும், மனிதர்கள் மத்தியிலே அது சரியாக வளர வேண்டும். ஒரு ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோன்னா அது இட் இட் ரெக்வயர்ஸ் இட்ஸ் ஓன் ப்ராசஸ். அதுக்கான டைமை நம்ம கொடுத்து அதை செய்யும்பொழுது தான் தென் வி கெட் அ கரெக்ட் எஃபெக்டிவ் பேபி, இல்லைன்னு சொன்னால் அது குறப்பிரசவமாக வந்து நிற்கும். அப்படி அல்ல, தேவன் பரிபூர்ணமாக நமக்கு அதை செய்து சுத்திகரித்து தன்னுடைய ரட்சிப்பை நமக்கு அவர் கொடுத்தார். அதிலே நாம் நிலைத்து நிற்கும் பொழுது நாம் பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.